பல்வேறு மூன்றாம் கட்ட காவல்துறையின் மூன்றாம் கட்ட அடக்குமுறைகள் எல்லாம் தாண்டியும் கட்டுக்கோப்பாக இன்று அஞ்சலி நமது தாமிரபரணி தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த துயரமான சம்பவம் இதே நெல்லை மாநகரத்தில் 23 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அன்று ஆட்சியில் இருந்தவர்கள் மீண்டும் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள். அந்த காவல்துறையும் அதே போல அவர்களுடைய கைப்பாவையாகவே செயல்படுகிறார்கள். தொழிலாளர்கள் உரிமை கேட்டு போராடியவர்கள், அவர்களை ஆற்றில் அடித்து கொண்டாச்சு. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட ஆட்சியாளர்களுக்கும் இல்லை, காவல்துறைக்கும் கிடையாது. எத்தனையோ கட்சிகள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் நடத்துது. இவர்கள் வக்கிரமாக எதிர்த்து கொண்டிருக்கும் மத்திய அரசை எல்லாம் அவங்க அந்த கட்சி கூட பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் நடக்கும்போது எந்த பிரச்சனையும் அவர்கள் கொடுக்கறது கிடையாது. ஆனால் ஒரு அமைதியாக ஒரு அஞ்சலி செலுத்த வருவதற்கு இவங்களுக்கு என்ன கஷ்டம், அதை நம்மளை அனுமதிக்கிறதுக்கு இவர்களுக்கு என்ன அப்படி ஒரு வக்கிர புத்தி வந்துச்சு. இப்போ புதுசாக நேற்று ஒரு அறிவிப்பு தமிழக அரசு அறிவிச்சிருக்குது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு 80 கோடி செலவில் 134 அடியில் அவருடைய பேனாவுக்கு சிலை வைக்கிறாங்களாம். 80 கோடி செலவில் அவர் பேனாவுக்கு 130 கோடி செலவு. நான் அவருடைய வாரிசுகள் இன்று ஆட்சியில் இருக்கும் அவருடைய வாரிசுகளுக்கு நான் சொல்கிறேன், கருணாநிதியின் வரலாறு எழுதப்படும் போது அவருடைய பேனாவெல்லாம் சிலையாக இருக்காது. இந்த ராமரபரணியில் அடித்துக் கொல்லப்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் ரத்தம் தான் அவருடைய வரலாறாக இருக்கும். உங்களுக்கு பேனாலாம் சிலை வைக்க கூடாது. ஒரு வயசு சின்ன பையன் விக்னேஷ் அடிச்சு கொண்டீங்க, அந்த லத்திய சிலையா வைங்க 100 அடிக்கு. ஈழத்துல தமிழர்கள் செத்தும் போது ஏர் கூலர் வச்சிருந்தீங்க, ஏர் கூலரை சிலையா வைங்க எல்லாருக்கும். இப்ப வந்து சிலையை வைக்கிறாங்களா, சிலையை வைச்சா அவங்க ரத்தக்கரையெல்லாம் போயிருமா? என்னென்றைக்கும் அந்த ரத்தக்கரை உங்களை விட்டு போகவே போகாது. நாங்கள் இருக்கும் வரைக்கும் இந்த தாமிரபரணி யார் இருக்கும் வரைக்கும் அந்த வரலாறு பேசிக்கொண்டே தான் இருக்கும். நம்ம வருட வருடம் இங்கே கூடி அஞ்சலி செலுத்துகிறோம். நம்மளுடைய தியாகிகளின் தியாகத்தை நாம் மறப்பதற்கில்லை. அவர்கள் இந்த ஆட்டில் கொல்லப்பட்டவர்கள், அது மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கொண்டே தான் இருப்போம். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திக்கொண்டு வருடம் வருடம் வந்து கொண்டே தான் இருப்போம். நம்மளுடைய அரசியல் இதையும் கடந்து சின்ன சின்ன கோரிக்கைகளுக்காக அல்ல, பல தேசியங்கள் பேசலாம், திராவிட தேசியம், தமிழ் தேசியம், பலவற்றை பேசலாம். ஆனால் எதுவும் காகிதத்தில் தான் இருக்குமே தவிர நம்ம மக்கள்கிட்ட வந்து சேரப்போகிறது கிடையாது. அதற்கு நமக்கு வேணுங்கிறதுக்கு நம்ம தான் அணிதிரண்டு நம்ம வேணுங்கிறத நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். அது உங்களுக்கே தெரியும். மற்ற கட்சிகளுக்கு கூட்டம் போனால் எப்படி நல்லா பஸ்ஸில் சொகுசாக போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க, ஆனால் நம்ம கூட்டம் அப்படி கிடையாது. யார் வளர்ந்தால் அவர்களுடைய அதிகாரத்திற்கு அடி விழுங்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால நம்ம அந்த நம்மளுடைய டாக்டர் ஐயா அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.